திருச்சி மாவட்ட விஜய் மக்கள் இயக்க பொறுப்பாளரும் திருச்சி தெற்கு மாவட்ட தலைவருமான கரிகாலன் பிச்சை ரத்னம் ஆகியோரின் மகள் சுஜாதாவிற்கும், தேமுதிக கட்சியின் தேர்தல் பணிக்குழு செயலாளர் தங்கமணி கவிதா ஆகியோரின் மகன் கார்த்திக்கும் திருச்சி கலையரங்கம் திருமண மண்டபத்தில் இன்று திருமணம் நடைபெற்றது. இந்த திருமணத்தை தேசிய முற்போக்கு திராவிட கழக மாநில பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமை தாங்கி திருமணத்தை நடத்தி வைத்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், எங்களுடைய உயர்மட்ட குழு உறுப்பினர் தங்கமணி அவர்களுடைய புதல்வனுடைய திருமணத்தில் பங்கேற்கிறதற்காக இன்றைக்கு திருச்சிக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இங்கே மணமகளை கேப்டன் சார்பாகவும் கழகத்தின் சார்பாகவும் மனப்பூர்வமாக வாழ்த்து சொல்லியிருக்கோம். ஏன்னா இவர் வந்து ரசிகர் மன்ற காலத்திலிருந்து கூட இருந்தவர். அவருடைய மகன் திருமண விழாவிலே பங்கேற்க வந்தது எனக்கு உண்மையில் மகிழ்ச்சி. மணமக்களை வாழ்த்திவிட்டு இன்றைக்கு உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். எந்த கேள்வி நீங்கள் கேட்கலாம். நிலைப்பாடு என்ன இருக்கு? ஆமாம், நல்லா இருக்குங்க. முதல் வேட்பாளராகவே நாங்கள் வந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் வேட்பாளர் ஆனந்தை அறிவிச்சிருக்கிறோம். அறிவித்த அந்த நாளிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அவர் வந்து கழக உறுப்பினர்களோடு சென்று மக்களை சந்தித்து வாக்கு சேகரித்து கொண்டு இருக்கிறார். அவர் கிழக்கு தொகுதியிலே இருக்கக்கூடியவர், இளைஞர், நல்ல ஒர்க் பண்ணக்கூடியவர், மக்கள்கிட்ட நல்ல பேர் எடுத்திருக்காரு. அவர் வாக்கு கேட்க செல்லும் அத்தனை இடத்திலுமே அவருக்கு அமோகமான வரவேற்பு இருக்கிறது. ஆனந்த் முகத்தில் மக்கள் வந்து கேப்டனை தான் பார்க்குறாங்க. கேப்டன் வந்து ஏற்கனவே எவ்வளோ நல்லது செஞ்சுருக்காரு. அவருடைய வேட்பாளர் ஜெயிக்கணும் என்ற நல்ல எண்ணத்தோடு மக்கள் ஆதரவு இருக்குது. 2011 ஏற்கனவே தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வென்றெடுத்த தொகுதி, எனவே எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு மிக பிரகாசமாக இருக்கிறது. இல்லை, அது வந்து இனி வரும் காலங்களை பொறுத்தாது. இது இடைத்தேர்தல் அப்படின்றதுனால கேப்டனுடைய முடிவின்படி இந்த தேர்தலில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தனியாக களம் காண வேண்டும் என்ற அவருடைய ஆணைக்கிணங்க நாங்கள் வந்து தனியாக களம் கண்டிருக்கிறோம். நிச்சயமாக ஒரு மாபெரும் வெற்றியை இந்த தேர்தலில் நாங்கள் நிரூபிப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இது யாருடைய கட்சி? கேப்டனுடைய கட்சி. கேப்டன் என்றைக்குமே துணிச்சலானவர். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எந்த கட்சியிலும் இருந்து பிரிந்து வராமல் சுயம்பாக வந்த கட்சி. 2011 வரைக்கும் அனைத்து தேர்தல்களிலுமே தனியாகவே களம் கண்ட முதல் கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம். ஏற்கனவே 13 இடைத்தேர்தல்களை தனியாகவே சந்தித்த ஒரு சாதனை படைத்த கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம். அதனால் தனியாக தேர்தலை சந்திப்பது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு புதிதல்ல. எனவே எங்களுடைய இப்போ நாங்கள் எந்த கட்சியிலும் கூட்டணியில் இல்லை. எனவே இப்போ ஒரு இடைத்தேர்தல் வந்ததுனால் கேப்டன் அவர்கள் நிச்சயமாக இந்த முறை தனியாக களம் காண்ட வேண்டும் என்று அவர் சொன்னதின் அறிவுரைப்படி இந்த முறை நாங்கள் தேர்தலில் தனியாக களம் காண்கிறோம். நிச்சயமாக இடைத்தேர்தல் எப்படி நடக்கும் என்பதை பத்திரிகையாளர்களாக உங்களுக்கும் தெரியும். பணநாயகம், ஜனநாயகம், ஆட்சி பலம், அதிகார பலம் எல்லாத்தையும் எதிர்த்து தான் இன்றைக்கு நாங்கள் ஈரோடு கிழக்கு தொகுதியில் போட்டியிடுகிறோம். ஆனால் நிச்சயமாக மக்களுடைய ஆதரவோடு பெரிய வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் உழைத்து கொண்டிருக்கிறோம். இல்லை, அப்படி சொன்ன அதுக்காக யாருமே போட்டியிட முடியாதுன்னா ஏன் இன்னைக்கு 83 வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள்? அதனால நிச்சயமாக கேப்டன் சொன்னது என்ன, இங்க நேர்மையான தேர்தல் நடக்காது. நேர்மையான தேர்தல் இல்லாததுனால யார் ஆளுங்கட்சியோ அவங்க தான் ஆட்சிக்கு வருவாங்க என்பதை கேப்டன் சொன்னாரு. அப்படி இருந்தப்போ ஆண்ட கட்சியும் ஆளுங்கட்சியும் ஏற்கனவே பல போட்டிகளில் டெபாசிட் இழந்த சரித்திரமும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறது. அதனால இங்க எதுவுமே நிரந்தரம் இல்லை, எதுவுமே மாறக்கூடியது தான் என்பதை தேர்தல் முடிவுகள் நிச்சயம் அனைவருக்கும் உறுதியாக உணர்த்தும். இல்லை, யார் தனித்தனியாக இருக்காங்க? யாரும் இல்லையே. இன்றைக்கி ஏடிஎம்கே அவங்க கூட்டணியோடு தான் நிற்கிறாங்க, திமுக அவங்க கூட்டணியோடு நிற்கிறாங்க, டிடிவி வந்து இன்றைக்கி யாருக்கும் ஆதரவு இல்லைன்னு சொல்லியிருக்காரு,
தேசிய முற்போக்கு திராவிட கழகம் நாங்கள் வந்து இப்போ யார் கூட்டணியிலும் இல்லாததுனால இது இடைத்தேர்தல் தான், இது ஒன்றும் பொது தேர்தல் கிடையாது. அதனால் இந்த தேர்தலில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தனியாக களம் காண வேண்டும் என்று நாங்கள் முடிவெடுத்து கேப்டன் சொன்னதுபடி நாங்கள் சந்திக்கிறோம் இந்த தேர்தல். எதுக்கு தேமுதிகவை இயக்க வேண்டிய அவசியம் இல்லை, தேமுதிகவை இயக்கிறார் ஒருத்தர் கேப்டன் தான், வேற யாரும் இயக்கிறதுக்கு இங்கே யாரும் கிடையாது. அதனால தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்றைக்கும் கேப்டன் அவர்களுடைய ஒத்தை சொல்லுக்கும் ஆணைக்கும் இணைந்து தான் இந்த கழகம் செயல்படும். இல்லை, அது செயற்குழு பொதுக்குழு இவரை வெகு விரைவில் தலைமை கழகம் கூட்ட இருக்கிறது. உட்கட்சி தேர்தல் முடிந்தவுடன் அதற்குள்ள இடைத்தேர்தல் வந்துருச்சு, இதை நாங்கள் எதிர்பார்க்கல. இந்த இடைத்தேர்தல் முடிந்த பிறகு நிச்சயமாக தலைமை கழகத்தின் சார்பாக சென்னையில் செயற்குழு பொதுக்குழு கூட்டி கேப்டன் அவர்கள் நல்ல முடிவை அறிவிப்பார் என்பதை உங்கள் முன்னாடி நான் தெரிவிக்கிறேன். அது இன்னும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் 2 வருடம் இருக்கிறது, 2024. அது வரும்பொழுது தேமுதிகவின் நிலை என்ன என்பதை அந்த நேரத்தில் உங்களை அழைத்து நாங்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறோம். அந்த மாதிரி ஒரு அறிவிப்பு வந்தவுடனே முதல் அறிக்கையாக இன்னைக்கு பல பேர் அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க, ஆனா நீங்க பாருங்க எடுத்து முதல் அறிக்கை தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கேப்டன் அவர்கள் தான் அதுக்கான அறிக்கை முதல் அறிக்கையாக கொடுத்தார். அதுக்கு பிறகுதான் அதை பத்தி எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே கலைஞர் உயிரோடு இருந்த பொழுது பொன் விழா எடுத்து பொன் பேனாவை அதே பீச்சில் மிக பிரம்மாண்டமான ஒரு விழா எடுத்து கேப்டன் அவர்கள் கலைஞர் அவர்களுக்கு தங்க பேனா கொடுத்துருக்கார். அதனால் மீண்டும் மீண்டும் பேனாவுக்காக ஒரு மீண்டும் ஒரு 81 கோடி, அதுவும் எழுதாத பேனாவுக்கு வைப்பது அவசியம் இல்லை என்பது தான் தேமுதிகவின் நிலைப்பாடு என்பதை எப்பொழுதோ நாங்கள் சொல்லிட்டோம். அதுவும் கடலில் தான் கொண்டு போய் வைக்கணுன்றதுக்கு ஒன்றுமே இல்லை. எனவே அதனால் கேப்டன் ஏற்கனவே சொன்னது போல் மிக பிரம்மாண்டமான பொன் விழா எடுத்து அவருக்கு தங்க பேனா ஏற்கனவே அதே பீச்சில் கொடுத்துருக்கோம். எனவே மக்கள் வரி பணத்தை இன்றைக்கி கல்விக்கு, பெண்களுடைய கஷ்டத்தை போக்க, இளைஞர் வேலைவாய்ப்பு, சுற்றுப்புற சூழல், நல்ல சாலை வசதிகள் என்று நாட்டுக்கு செய்ய வேண்டிய பணிகள் ஏராளம் இருக்குது. அதே போல் ஆளும் கட்சியினர் நிறைவேற்ற வேண்டிய வாக்குறுதிகள் நிறையா இருக்குது, அதற்காக அந்த பணத்தை அவங்க செலவழிக்கணுமே ஒழிய இது எழுதாத ஒரு பேனாவுக்கு, அதுவும் கடலில் ஒரு பேனா சின்னம் அமைப்பது அது ஏற்புடையதாக இல்லை என்பதுதான் தேமுதிகவின் நிலைப்பாடு. எங்க கட்சியினுடைய கொள்கையோடு சொல்றீங்களா? நிச்சயமாக இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது ஒரே வார்த்தையில, நிச்சயமாக இருக்கிறார்கள். அதனால தான் கேப்டன் 2011 அதிமுகவோட கூட்டணி வச்சாரு. அப்படி இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது. ஆனால் கால சூழ்நிலை, சில கருத்து வேறுபாடுகள் காரணமாக அப்போ பிரிய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனால் நிச்சயமாக இனி வரும் காலங்களில் கேப்டன் ஒரு நல்ல முடிவை தேர்தலில் நேரத்தில் அறிவிப்பார் என்பதை உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். அதை நான் சொல்லி தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு இல்லை, டெய்லி நீங்களே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு கருத்து சொல்லிகிட்டு இருக்காங்க, அது மிகப்பெரிய ஒரு நகைப்புக்குள்ளாக மீம்ஸ் கிரியேட்டர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வேலையை மீண்டும் உருவாக்கி கொடுத்துருக்கு. அதனால் அமைச்சர்கள் செய்ய வேண்டிய பணிகள் ஏராளமாக இருக்கிறது, அதை விடுத்து மற்ற விஷயங்களில் அவர்கள் கவனம் செலுத்திட்டு இருக்காங்க. இது நிச்சயமாக மக்கள் யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. வெறும் குறுகிய காலத்திலே ஆளும் கட்சியினருக்கு மக்கள் கிட்ட மிகப்பெரிய ஒரு அதிருப்தி நிலை தான் ஏற்பட்டிருக்கு. பாராட்டக்கூடிய அழகில் எதுவுமே இல்லை. இப்போ திருச்சியில் கூட நான் வரேன், எல்லா ஸ்ட்ரீட்டும் நான் பார்த்துக்கிட்டு தான் வரேன். எந்த ஒரு மாநகராட்சி மாதிரி எந்த ஒரு செயல்பாடோ, ஒரு முன்னேற்றமோ, ஒரு பாராட்டுக்குரிய ஒரு விஷயமோ பார்க்க முடியல. இது இதே நிலை தான் தமிழ்நாடு முழுக்க இருக்கிறது. எனவே இப்போ ஆட்சிக்கு வந்திருக்கும் திமுக செய்ய வேண்டிய பணிகள் ஏராளம், அதன் அமைச்சர்களும் அந்த பணிகளை எடுத்து மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி இந்த ஆட்சி நல்ல ஆட்சின்னு நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. வெறிய குறுகிய காலத்திலே மக்கள்கிட்ட மிகப்பெரிய ஒரு கெட்ட பேரை எடுக்கின்ற ஒரு ஆட்சி தான் இப்போ நடந்துகிட்டு அது ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய தேர்தல் முடிவுகள் வரும் பொழுது
தேமுதிகவின் பலம் என்பதை நிச்சயம் உங்களுக்கு நாங்கள் உணர்த்துவோம் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியாக தெரிவித்துள்ளேன். தமிழகம் முழுவதும் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம், அதேதான் ஈரோடு கிழக்கு தொகுதியில் என்ன ரிசல்ட்டோ அதான் தமிழ்நாடு முழுக்க என்பதை உங்களுக்கு நிரூபிப்போம் என்பதை நான் தெரிவித்துள்ளேன்.